ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு சுபத்ராஸ் கிச்சன். இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது சுரக்காய் கடலைக்கறி. இதை சுரக்காய் வேர்க்கடலை பொரியல்னு சொல்லலாம். வேர்க்கடலை சேர்த்து செய்கிற ரெசிபி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை பொரியல் மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா சாதத்தில் போட்டு பிசைஞ்சும் சாப்பிடலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். என்னோடய சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அதோட நோட்டிஃபிகேஷன்ஸும் ஆன் பண்ணிவிடுங்க. இந்த காய் தாங்க சுரக்காய், தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன். முன்னாடிலாம் எனக்கே இது தெரியாது. இது பாட்டில் கார்டனும் சொல்லலாம். இதோட கார்னர்ஸ் மட்டும் ரிமூவ் பண்ணி போட்டுட்டேன்னா இது உள்ளே பாருங்கள், இது ரொம்ப சின்ன காய், எலசு. அதனால் இது உள்ளே இருக்க விதைலாம் ரொம்ப சின்னதாக இருக்குது. இதே நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக சுரக்காய் இதை விட ரொம்பவே பெருசாக இருக்கும். அப்போ அது உள்ளே இருக்க விதெல்லாமும் ரொம்ப ரொம்ப பெருசாக இருக்கும். அப்படி இருந்ததுன்னா அதெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணி போட்டுடலாம், விதை யூஸ் பண்ண தேவையில்லை. பட் இது வந்து ரொம்ப சின்ன காய், எலசுங்கிறதுனால நான் இது விதையோடையே குக் பண்ண போகிறேன். வேணுங்கிற சைஸில் கட் பண்ணிக்கோங்க. இது பெருசாக போட்டாலும் தப்பு இல்லை, ஏன்னா இது குக்கரில் வேக வைக்க போகிறோம். ஸோ பெருசாக இருந்தாலும் ஈஸியாக வெந்துடும். இந்த காய் உடம்புக்கு ரொம்ப நல்லது. டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ்க்கும், பிளட் ப்ரெஷர் இருக்கவங்களுக்கும், அதேமாதிரி வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கும் இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது குக்கரில் போட்டு ஒரு ஹாஃப் டம்ளர் தண்ணி ஊற்றுறேன். அந்த தண்ணியே இதுக்கு போதும். பாருங்கள், ரொம்ப கம்மியாக தான் தண்ணி தேவைப்படும். இப்போ ஒரு மூணு விசில் வச்சு வேக வச்சு எடுத்துட்டேன்னா இது பாருங்கள், இது உள்ளே இன்னும் கூட தண்ணி இருக்குது. அந்த குக்கரை விசில் வர்றதுக்குள்ளேயும் நான் இந்த வேர்க்கடலையை வறுத்து வச்சுட்டேன். வேர்க்கடலை பார்த்திங்கன்னா உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இதில் வந்து நிறையா குட் கொலஸ்ட்ரால் இருக்குது. மோனோ அன்சாச்சுரேட்டட் ஃபேட்ஸ் அண்ட் பாலி அன்சாச்சுரேட்டட் ஃபேட்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது. இதை லைட்டாக வறுத்துட்டு தீச்சிடாமல் பட்டு வறுத்து ஆற வச்சு நான் தோல் உரித்து வச்சுருக்கேன். இதை ட்ரையாக வந்து மிக்சியில் இப்போ பொடி பண்ணிக்க போகிறேன். மூணு பூண்டு எடுத்து பேஸ்ட் பண்ண போகிறேன். இது மலை பூண்டு, பெருசாக இருக்கிறதுனால நான் மூணு மட்டும் எடுத்துருக்கேன். இதே சின்ன பூண்டாக இருந்தால் ஒரு ஏழு எட்டு பூண்டு எடுத்துக்கலாம். தண்ணி ஆட் பண்ணாமல் அரைச்சி வச்சுருக்கேன். இப்போது ஒரு பேனில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஹீட் பண்ண போகிறேன். எண்ணெய் காஞ்சதும் நான் பூண்டு க்ரஷ் பண்ணி வச்சதுனால அதை இதில் ஆட் பண்ணி ஃப்ரை பண்ண போகிறேன். இது எண்ணெயில் வதங்க வதங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃபைனலாக நம்மளோட பொரியலில். அதோட கருவேப்பிலை சேர்த்து கொஞ்சம் வதக்குறேன். இது ரெண்டும் நல்லா வதங்கினதும் நம்ம வேக வச்ச காய் இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ பூண்டு பாருங்கள் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம வேக வச்சுருக்க அந்த சுரக்காவை இதில் ஆட் பண்ணிடுறேன். இது வந்து நான் கொஞ்சம் தான் தண்ணி இருந்தது, அதனால் அப்படியே ஆட் பண்ணிட்டேன். அப்படி உங்களுக்கு வந்து அதில் நிறைய தண்ணி விட்டுருந்தது அப்படின்னாக்கா அந்த தண்ணி கொஞ்சம் வடிச்சிட்டு கூட நீங்கள் அப்புறமா இதில் ஆட் பண்ணிக்கலாம் இந்த சுரக்காய் மட்டும். இது வந்து நீர்க்காய், அதாவது அதுலேயே நிறைய தண்ணி இருக்குது. ஸோ அது வேகும் போதும் இன்னும் தண்ணி தான் விடும். ஸோ நிறைய தண்ணி இருந்ததுன்னா நீங்கள் வடிச்சிட்டு இதில் போட்டுக்கோங்க. இப்போது இந்த சுரக்காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டேன். அப்புறம் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். அப்புறமா ஒரு ஹாஃப் டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் நான் ஆட் பண்ணுறேன். ஆக்சுவலாக இதில் வந்து காஞ்ச மிளகா தான் போடுவாங்க. என்கிட்ட இப்போ காஞ்ச மிளகா இல்லை, அதனால் அதுக்கு பதிலாக இந்த சில்லி ஃப்ளேக்ஸ் இப்படி ஆட் பண்ணுறேன். அப்படி காஞ்ச மிளகா இருந்ததுன்னா ஒரு ரெண்டு காஞ்ச மிளகா வேர்க்கடலை நம்ம வறுக்கும் போதே அதோடு சேர்த்து வறுத்துட்டு வேர்க்கடலை பொடி பண்ணும்போது அதோடு சேர்த்தே பொடி பண்ணி வச்சுக்கலாம். லாஸ்ட்டாக வேர்க்கடலை ஆட் பண்ணும்போது சேர்த்தா போதும். இப்போ நடுவில் சில்லி ஃப்ளேக்ஸ் போடணும்னு ஆக்சுவலாக அவசியம் இல்லை. இப்போ காய் நல்லா வதங்கி ஒன்றா சேர்ந்து வந்துருச்சு. இப்போ நம்ம வேர்க்கடலையை ஆட் பண்ணிடலாம். இப்போது அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கூட இந்த வேர்க்கடலை பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இது இன்னும் கொஞ்சம் தண்ணி ஏதாவது இருந்ததுன்னா அதையும் இதை அப்சார்ப் பண்ணிடும் இந்த பவுடர் போட்ட உடனே. இந்த பொரியல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இதே ப்ரொசீஜரில் வாழைத்தண்டுலேயும் செய்யலாம். அதே போல் பெங்களூர் கத்திரிக்காய்னு சொல்லுவாங்களே சவ் சவ், அதுலேயும் இதே போல் செய்யலாம். இந்த மாதிரி வேர்க்கடலை போட்டு செய்கிறது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நிறையா வேர்க்கடலை போட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இதோட எக்ஸாக்ட் மெஷர்மெண்ட்ஸ் நான் யூஸ் பண்ணியிருக்கிறது வேணும்னா நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு உங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். சுரக்காய் பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி செஞ்சால் கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. ரொம்ப டேஸ்டியான சுரக்காய் வேர்க்கடலை பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இது சும்மா ஒரு கூட ஒரு ரசமோ வத்தலோ வறுத்து வச்சுட்டு ஒயிட் ரைஸோடு சாப்பிட்டா கூட ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில்.
உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் என்னோடய சேனல் சுபத்ராஸ் கிச்சனுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.